வாழ்க வளமுடன். உடல், உயிர், மனம் மூன்றும் இணக்கமாக இருப்பதற்கு, சந்தோஷமாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு தினம்தோறும் யோகா செய்வோம், யோகமுடன் வாழ்வோம். எல்லாரும் அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டாங்க பாருங்களேன். மிஸ் சொல்ல சொல்ல அப்படியே வந்துருச்சு. உண்மை யோகம் என்பது நம் கையில் தான் இருக்கிறது. ஆ மிஸ் அப்பனா நம்ம கையில இருக்குதா, நம்ம பத்திரமா வச்சுக்கோ. உண்மை கையில இருக்குது அப்படின்னு சொன்னா பாருங்களேன், நம்ம டர்ட்டா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எப்படி இருக்கும், அன்ஈஸியா இருக்கு பாருங்க. சுத்தமா இருந்துச்சு நம்ம கையே நமக்கு பாக்குறது சந்தோஷமா இருக்கும். இப்ப அப்படியே ஹேண்ட பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷா மார்னிங்கே எப்படி இருக்கு பாருங்களேன், சந்தோஷம். நம்ம கைகளை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். ஓகே, இந்த பூமியில் வந்திருக்கோம், இந்த கைகளால நிறைய பேருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் நமக்கு வந்துருச்சுனாவே காட் என்ன பண்ணுவாரு, ஆட்டோமேட்டிக்கா நிறைய உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அச்சய பாத்திர மாதிரி, என்னகிட்ட இல்லப்பா, என்கிட்ட கொஞ்ச நாள் இருக்கு அப்படின்னு நினைக்காம கடவுள்கிட்ட நம்ம என்ன பண்ணிக்கணும், என் கையில நிறைய இருக்கணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹெல்பிங் மைண்டோட இருந்தோம்னா காடு யார்கிட்டயுமே கேட்க மாட்டார், நம்ம கிட்ட தந்துகிட்டே இருப்பாரு. நம்ம ஜாலியா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கிட்டு மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ஹெல்பிங் மைண்ட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அது யோகா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100% இருக்கணும். நம்ம கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, மத்தவங்கள்ட்ட கொடுக்கணும். உண்மை அதுதான், சரியா? ஆனா மிஸ் என்ன மிஸ் இப்படி சொல்றீங்க, நமக்கும் தேவைதானே? தேவைதான் செல்லக்குட்டி. நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் வந்துருச்சுனாவே காட் என்ன பண்ணுவாரு, நிறைய நம்ம கிட்ட தருவாரு. இந்த சின்ன வயசுல இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்படியே ஃபாலோ பண்ணணும். உதவி செய்யறவங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும். சிலர் உதவியை பெற்றுக்கொண்டு என்ன செய்வாங்க, நமக்கு வேற விதமா உபத்திரமாக இது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது மாதிரி செய்யணும், இப்படி எல்லாம் இருக்கும், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு திருத்தறதுக்கு வாய்ப்பை நம்ம கொடுக்கணும். அப்படியும் மீறி இல்லைன்னா நம்ம அது செய்யறது வேஸ்ட். ஆனா ஒரு மனிதனை திருத்துவது அவ்வளவு உதவியாக இருக்கும். ஓகே, அப்ப பாருங்க அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, பையன் சரியாவே படிக்க மாட்டான்ப்பா, உன் கூட சேர்ந்ததுனாலதான் சூப்பரா இன்னைக்கு படிக்கிறான், நிறைய மார்க் வாங்குறான். இன்னைக்கு பாரு நீ யோகா கிளாஸ் அட்டன் பண்ண, எனக்கு நீ போன் பண்ணி சொன்ன, நான் பாரு அட்டன் பண்றேன் இப்ப கிளாஸ், எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கணும். அதனாலதான் பண்டிகை நாட்கள்ல என்ன செய்யறாங்க, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி கார்த்திகை, இந்த மாதிரி பண்டிகை நாட்கள்ல நம்ம செஞ்சுட்டு நம்மளே சாப்பிடாம மற்றவர்களுக்கும் கொடுத்து சந்தோஷமா இருக்கும் பாருங்களேன். இப்பெல்லாம் அது குறைஞ்சு போச்சு. முன்னாடி எல்லாம் நாளா குட்டி பிள்ளையா இருக்கிறப்ப நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு பக்கத்து வீட்டுல எய்த்த வீட்டுல தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் பலகாரம், ஆன்டி நல்லா இருக்கா, நான் செஞ்சேன், அம்மாவுக்கு இதெல்லாம் உருட்டி கொடுத்தேன், அம்மாவுக்கு இதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்தேன், இந்த ஸ்வீட் நல்லா இருக்கா, அந்த ஸ்வீட் அவங்க நல்லா இருக்குன்னு சொல்றப்ப அவ்வளோ சந்தோஷம். நமக்கு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த ஃபீலிங் தான். ஓகே, அவங்க நல்லா இருக்குதே, நீ செஞ்சு கொடுத்த, என்ன ஓவல் இந்த ஷேப்ல இருக்கு, ரவுண்ட் இந்த, எனக்கு இப்படிதான் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரிமாற்றம். ஓகே, அப்ப சந்தோஷம் அதிகமாயிடுது. ஸ்வீட்டை விட சூப்பரா இருக்கு பாருங்களேன் அந்த பரிமாற்றம். அதனால நம்ம என்ன செய்யணும், மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். சூப்பர். இப்ப நம்ம வார்ம் அப் செய்வோமா, வார்ம் அப் செய்வோம் பாருங்க. ரைட் சைடு ஐயர், ரைட் சைடு நல்ல கார்னர் கொண்டு போயிருங்க. அடுத்தது லெஃப்ட் கார்னர் கொண்டு வந்துடணும், நம்ம ஐக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால டெய்லி நம்ம செய்யறோம். ஓகே, இப்ப ரைட் சைடு கார்னர் வந்துருவோமா, கொண்டு வந்துருங்க ரைட் சைடு கார்னர் வந்துருங்க, ஐய கொண்டு வந்துருங்க, ரைட் left, right, left, up. மேல ஐப்ரோ கிட்ட அப்படியே நல்லா பாருங்க, மேல பாக்கணும் ஐப்ரோ ஹேர பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். டவுன் மூக்கு நுனிய பாருங்க, down, up, down. ஓகே, இப்போ நம்ம நல்லா ஐய க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், அப்படியே விரிக்க போறோம், சரியா? என்ன பண்ண போறீங்க, க்ளோஸ் பண்ணுங்க, நல்லா க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன், க்ளோஸ், ஓப்பன். சூப்பர். இப்போ ஏர் ஃபில் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆனா வெளியில இருக்கிற ஏர் உள்ள போகாம டக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அப்படியே மசாஜ் பண்ற மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணுங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு செய்யுங்க. ஓகே, இப்ப பாருங்களேன் நாக்க குழல் போல மடக்கி வச்சுக்கணும். இங்க பாருங்க
அப்படி மடக்கி வச்சுக்கோங்க, நீட்டிட்டு வெளியில நீட்டமாங்க பாருங்க, முன்னாடி இருக்கிற பல்லுல சேர்த்து கொண்டு வந்தீங்கன்னா சரியா இருக்கும் இங்க பாருங்க. ஓகே, இப்படி மடக்கிட்டு லைட்டா அப்படியே யார உள்ள இழுங்கன அப்படியே சில்லுன்னு இருக்கும் நம்ம தொண்டைக்கு இதமா, அப்படியே சில்லுன்னு ஒரு காற்று வரும் பாருங்க, இழுத்து பாருங்க லைட்டா இழுங்க. பல்லு வழியா அந்த காத்தை விடுங்க, இங்க பாருங்க நாக்கு அப்படி வச்சுக்கோங்க, யார உள்ள இழுக்கிறோம் அப்படியே அடிவயிறு வரைக்கும் அப்படியே சில்லுன்னு இருக்கும் பாருங்க, சில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, உள்ள இழுத்துட்டு அந்த காற்றை பல்லு அப்படி வச்சுட்டு அப்படின்னு பாம்பு மாறி விடணும். ஓகே, கொண்டு வருமா? கொண்டு வாங்க, நாக்க வெளியில கொண்டு வந்துருங்க, மடக்கிக்கங்க. விடுங்க, சூப்பரா ஜில்லுன்னு இருக்கு பாருங்களேன். திரும்ப செய்யலாமா? எப்படி இருக்கு, சில்லுன்னு இருக்கா? தண்ணி தாகம் அதிகமா அடிச்சுச்சுன்னா நமக்கு தண்ணி கிடைக்கல, ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கோம், அம்மா அம்மா தண்ணி தாகம் அடிக்குது தண்ணி தாகம் அடிக்குதுன்னு டிஸ்டர்ப் பண்ணாம நீங்களே என்ன பண்ணிக்கலாம், நாக்க இது போல குழல் போல மடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி நாக்வா அப்படியே காற்ற உள்ள இழுத்துட்டு அதுக்கப்புறம் பல்லு வழியா வாய மூடி நாக்க உள்ள கொண்டு போயிட்டு பல்லு வழியா விட்டோம் வச்சு த்ரீ டைம்ஸ் இது பண்ணோம் அப்படின்னா 3 hours நமக்கு வந்து தண்ணி தாகம் அடிக்காம சரியான கண்ட்ரோல்ல இருக்குமா. ஏர்ல உள்ள வாட்டர் கண்டென்ட் நமக்கு என்ன ஆகுது, பாடியில அப்படியே ஸ்டோர் ஆகி அப்படியே தண்ணி தாகத்தை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது அசிடிட்டி ப்ராப்ளம் வராம இருக்கும். தண்ணி தாகம் அதிகமாச்சு அப்படியே கப கபன்னு எனக்கு வாயெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப தண்ணி தாகம் அடிக்குது பாருங்க, அந்த டைம்ல இது போல செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன ஆகுது, தண்ணி தாகத்தை கண்ட்ரோல் பண்ணிக்குது, தேவையான எனர்ஜி அங்க போய்க்குது. ஓகே, ஒட்டகெல்லாம் கூட அப்படிதான், நாய்க்குட்டிலாம் அப்படிதான் பண்ணுது. நம்ம ஒரு நாள் பாட்டம் பாருங்க, ஆக்க நீட்டியான்னு செய்யறப்ப இந்த காற்றுல இருக்கிற யார் என்ன பண்ணுது, அப்படியே ஃபில்ல போய் அந்த வாட்டர் கண்டென்ட் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, சூப்பர். நார்மலா என்ன பண்ணலாம், எம்டி ஸ்டமக்ல தான் இதை செய்யணும், அடிக்கடி செய்யாம தேவைப்படும் பொழுது செஞ்சுக்கங்க. நாக்க குழல் போல வச்சுட்டு காற்ற உள்ள இழுத்துக்கங்க, அப்புறம் மூடிக்கணும், நாக்க உள்ள வச்சுட்டு பல்ல மூடிட்டு பல்லு வழியா அப்படின்னு விடணும். விட்டு பாருங்களேன், அந்த ஏர் அப்படியே உள்ள போயிட்டு சூப்பரா நம்ம பாடி இருக்கும், ஸ்டமக் கிளியரா இருக்கும். ஓகே, அடுத்து இந்த ஆயில் எல்லாம் ஸ்மெல் வருது பாருங்களேன், அதெல்லாம் வராது. எல்லாரும் என்ன பண்றீங்க, ஆயில் உள்ள விட்டுட்டு அதே மவுத்தை வாஷ் பண்றீங்களா, டெய்லியும் பண்றீங்களா? பண்ணுங்க சரியா. நம்ம 2 teaspoonனாலும் ஒரு நாளைக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கணுமா சரியா. நல்ல எண்ணெய் தெரியுமா, ஜிஞ்சலி ஆயில், அதுக்கு என்ன பேரு, நல்ல எண்ணெய், நல்ல எண்ணெய். அப்ப மத்த எண்ணெய்லாம் கெட்ட எண்ணெயா, அப்படிலாம் கிடையாது. இது உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நல்ல எண்ணெய், அதனாலதான் இந்த பொடிங்கிற ஃபார்மேட் வச்சிருக்காங்க. மத்த சாப்பாடுல எல்லாம் நம்ம கலக்கல அப்படின்னா இந்த பொடியில ஆட் பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக. 2 teaspoon கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், நல்ல எண்ணெய் எடுத்துக்கணும், உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் சரியா, கொலஸ்ட்ரால் வராது. நெக்ஸ்ட் இன் பாடியில வந்து என்ன ஆகுது, இந்த ஃபுட்டுனால வர கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணிடும். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அப்படியே கொண்டு வந்துருங்க, ஷோல்டருக்கு வந்துருங்க, ஷோல்டருக்கு வந்துருங்க, நிமிந்து அப்படியே நேரா உட்காந்துக்கங்க, பேக் ரொட்டேட் பண்ணுங்க, பேக் ரொட்டேட் பண்ணுங்க, ஸ்லோவா பண்ணுங்க பாப்போம். எஸ், சூப்பர், வெரி குட். அடுத்து ஃப்ரண்ட் கொண்டு வந்துருங்க, ஃப்ரண்ட் ரொட்டேஷன் கொடுங்க, ஃப்ரண்ட் ரொட்டேஷன் கொடுங்க. எஸ், இப்போ நெக்கு பேக் சைட்ல ஹேண்டை கொண்டு போயிருங்க, இப்படி நெக்கு பேக் சைடு கொண்டு போங்க, மேல அப்படியே வாட்ச் பண்ணுங்க, கண்களை மூடிக்கங்க, அப்படியே நேரா மேலே பார்த்துட்டுருங்க, கண்களை மூடி இருக்கணும், ஆனா உங்களோட ஃபேஸ் ஆனா மேல பாக்குற மாதிரி வச்சுக்கோங்க, பிரீத்தை வாட்ச் பண்ணிட்டே இருங்க, அப்படியே கவனம் முழுவதும் அப்படியே அந்த கழுத்துல இருக்கணும், ஆனா கண்கள்ல நிறைய அப்படியே ஆப்ஜெக்ட் எல்லாம் போயிட்டு இருக்கும் பாருங்க. ஓகே, அப்படியே கவனிச்சுட்டே இருங்க, நிறைய கலர்ஸ் போயிட்டு இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, அப்படியே பிளாக்கா சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, பிளாக்கா சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அங்க எம்டி எதுவுமே இல்லை, எல்லாம் டெலிட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அப்படியே மெதுவா ஹேண்ட வெளியில எடுத்துட்டு வந்துருங்க, மெதுவா ஹேண்ட வெளியில எடுத்துருங்க, சூப்பர். இப்போ உங்களோட ரைட் சைடு ஹேண்டை மேல ரைஸ் பண்ணிக்கணும், லெப்ட் சைடு கீழே இருக்கணும். ஓகேப்பா, அப் சொல்றப்ப மேல பாருங்க, அப் சொல்றப்ப அப்படியே பாருங்க, மேல பாருங்க, ரைட் சைடு ஹேண்டை பாருங்க. ஓகே, டவுன் லெப்ட் அப்படியே ரைஸ் பண்ணுங்க, லெப்ட ரைஸ் பண்ணிட்டு அப்படியே லெப்ட் ஹேண்டை பாருங்க. எஸ், நெக்ஸ்ட் ரைட் சைடு ஹேண்ட ரைஸ் பண்ணுங்க, ரைட் சைடு ஹேண்ட ரைஸ் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு பாருங்க. நெக்ஸ்ட் அப்படியே லெஃப்ட் ரைஸ் பண்ணுங்க, லெஃப்ட் சைடு ஹேண்ட ரைஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பாருங்க. எஸ்,
சூப்பர். அப்ப சேம் கண்டிஷனுக்கு வந்துருங்க, அப்படியே நேரா வந்துருங்க பாப்போம். நேரா ஷோல்டருக்கு நேரா ஹேண்ட வச்சுக்கோங்க. இப்ப ரொட்டேட் பண்ண போறோம், மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க, மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க. ரொட்டேட் பண்றப்ப உள்ளுக்குள்ள ஒரு நரம்பு பாருங்க, டக் டக்குன்னு உள்ள அப்படியே ஒரு சவுண்ட் வருது, ஒரு இதமான ஒரு வலி இருக்குது. ஓகே, அப்படியே மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க, ரொட்டேட் பண்ணுங்க. இப்ப அப்படியே ஃப்ரண்ட் ரொட்டேட் பண்ணுங்க, ஃப்ரண்ட் ரொட்டேட், ஃப்ரண்ட் ரொட்டேட் பண்றப்பதான் வலிக்குது பாருங்களேன், ரைட்டா வலிக்குதா? எஸ் அது பாருங்க, நம்ம பிபி லெவல கரெக்டா வச்சுக்குது. ஓகே, அப்போ இதே போல செஞ்சோம் அப்படின்னாக்க என்றும் இளமையோடு இருக்கலாம். அப்படியே அழகா எப்பயுமே யூத்தாவே இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது போல. ஓகே, அடே ரொட்டேட் பண்ணுங்க, மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க, மெதுவா ரொட்டேட் பண்ணுங்க. எஸ் நெக்ஸ்ட், மெதுவா ஹேண்ட கீழே வச்சிருங்க. இப்ப பாருங்க, ரெண்டு ஷோல்டரும் வலிக்குது, எந்த வேலையுமே நம்ம செய்யல. வலிக்குது தானே, வலிக்குதா? எஸ் ஏன் வலிக்குது? நம்மளோட ஹேண்டை இப்படி வச்சுட்டு ரொட்டேட் பண்றப்போ இந்த நர்வ்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது? ஷோல்டர், பிரைன், அடுத்தது பாருங்க ஸ்பைனல் கார்ட்ல எல்லாம் கனெக்ட் ஆகுது. அங்க எல்லா பார்ட்லயும் அப்படியே மிஷின் மாதிரி ஒர்க் ஆகுறப்ப நமக்கு கொஞ்சம் நார்மலா டைட்டா இருக்கும். இப்போ அதை ஒர்க் கொடுக்குறப்ப லைட்டா வலிக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம், அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பரா இருக்கும் நம்ம பாடி. நெக்ஸ்ட் நம்ம என்ன போறோம், போறோம் தவளை மாதிரி தாவ போறோம். ஓகே, ஃப்ராக் மாதிரி கண்டிஷனுக்கு வந்துருங்க, ஃப்ராக் கண்டிஷனுக்கு வந்துருங்க. ஹஸ்விகா ஃப்ராக் கண்டிஷனுக்கு வந்திருக்கேன். கோபிகா, கோபிகா பாருங்க, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் கோபிகா என்ன பண்ணணும், ஃப்ராக் ரேஸ்க்கு எப்படி இருப்போமோ அது போல வந்துருங்க. ஓகே, உங்களோட இனிஷியல் வந்து டைப் பண்ணுங்க செல்லம், இன்னொரு கோபிகா இருக்காங்க அதனால அவங்களுக்கும் ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, டுமாரோ என்ன பண்ணுங்க, உங்களோட இனிஷியல் அட்டாச் பண்ணுங்க. ஓகே, ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். ஓகே, நீங்க என்ன பண்ணணும், நாளைக்கு இனிஷியல் டைப் பண்ணுங்க. இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு செய்யுங்க, யோகா செய்யுங்க, நாளைக்கு நேம் டைப் பண்றப்ப இனிஷியல் போடுங்க. ஓகே, ஃப்ராக் மாதிரி வந்துருங்க, ஃப்ராக் பொசிஷனுக்கு வந்துருங்க. மான்ஸ்ட்ரி, கை முன்னாடி இருக்கணும், ரெண்டு காலையும் விரிச்சுக்கோங்க, ரெண்டு காலையும் விரிச்சுக்கிட்டு நடுப்புற வச்சுக்கோங்க, கைய நடுப்புற வரணும், கை முட்டிக்கு நடுப்புற வரணும்டா மான்ஸ்ட்ரி. நடுப்புற வைங்க பாப்போம், இல்ல உள்ள கொண்டு வாங்க, கைய முட்டிக்கு உள்ள கொண்டு வாங்க, கைய உள்ளப்பா, முன்னாடிப்பா, முன்னாடி கொண்டு வாங்க, வயிறு கிட்ட கொண்டு வாங்க. எப்படி இல்ல மான்ஸ்ட்ரி? மான்ஸ்ட்ரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, காமிக்கிறேன் மிஸ், நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் ஃப்ராக் பொசிஷனுக்கு வந்துருங்க, ஃப்ராக் பொசிஷனுக்கு வந்துருங்க. மான்ஸ்ட்ரி வெயிட் பண்ணுங்க கொஞ்சம், ஃப்ராக் ரேஸ்லாம் மான்ஸ்ட்ரி பார்த்தது இல்லையா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சூப்பர் பவிஷா, வெரி குட் தனுஷா, எல்லாரும் அப்படியே பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. மான்ஸ்ட்ரி நியூவா இருக்கனால அவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் பார்க்கட்டும். ஓகே, சூப்பர் பாருங்க, மான்ஸ்ட்ரி பாருங்க, பவிஷாவை பாருங்க எப்படி வச்சிருக்காங்க ஹேண்ட. எஸ் எஸ் முன்னாடி, வெரி குட், அப்படிதான் அப்படிதான். இப்போ தவளை மாதிரி ஜம்ப் பண்ண போறோம், ஜாலியா ஹால் ஃபுல்லா போங்க மான்ஸ்ரீ, உங்களுக்கு எவ்வளவு தூரம் போக முடியுமோ போங்க, எனக்கு மிஸ்க்கு தெரியுது. ஓகே, சூப்பர், ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க, எழுந்திரிக்காம மான்ஸ்ரீ, எழுந்திரிக்காம ஜம்ப் பண்ணுங்க, எழுந்திரிக்காம ஜம்ப் பண்ணுங்க, பாடியை மேல தூக்காம ஜம்ப் பண்ணுங்க மான்ஸ்ரீ. அங்க பாருங்க, பவிஷா பாருங்க, எஸ் சூப்பர், அப்படிதான் அப்படிதான் அப்படிதான், ஜம்ப் பண்ணிட்டே இருங்க, ஜம்ப் பண்ணிட்டே இருங்க, சூப்பர், அப்படிதான் அப்படிதான் பண்ணிட்டே இருங்க. சஸ்வந்த் அப்படிதான், சஸ்வந்த் போங்க, வெளியில போகுது அந்த தவளை, புடிங்க புடிங்க அந்த தவளைய, சூப்பர் சூப்பர். எஸ் சஸ்வந்த் குட்டி, எஸ் கை கீழே இருக்கணும் சொல்லும், கை கீழே வைங்க, கை கீழே வைங்க, எஸ் கீழே வச்சுக்கோங்க, ஜம்ப் பண்ணுங்க, ஜாலியா போங்க, மெதுவா போங்க, அவசரம் இல்ல சஸ்வந்த், மெதுவா போங்க பாப்போம். எஸ் அப்படிதான் சொல்லக்கூடிய, அப்படிதான் மெதுவா போங்க, ஸ்லோவா போங்க, அர்ஜென்ட் இல்ல, கரெக்டா போங்க பாப்போம். அஸ்வின் எங்க வெளியில போயிட்டீங்களா? அஸ்வின் குட்டி, அஸ்வின், சஸ்வந்த் ஜம்ப் பண்ணிட்டே இருங்க சஸ்வந்த், எஸ் உங்களை பாக்குறாங்க பாருங்க எல்லாரும், நீங்க ஜம்ப் பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க, எஸ் சூப்பர், ஸ்லோவா பண்ணுங்க, அர்ஜென்ட் இல்ல, சரியா பண்ணுங்க, உடலுக்கு அவ்வளவு ஆரோக்கியம், சரியா நல்லா பண்ணுங்க தனுஷாம், சூப்பர் செல்லக்குட்டி, அப்படிதான் அப்படிதான். இங்க பாருங்க, தவளையெல்லாம் தாவி தாவி போயிட்டு இருக்கு, ரோஷினி வர்ஷினி தவளையால ஜம்ப் பண்ண முடியல, காலிலேயே எங்களை ஜம்ப் பண்ண சொல்லிட்டீங்க மிஸ், எங்களால முடியல மிஸ், அப்படிதானே? ட்ரை பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க, மெதுவா பண்ணுங்க, அர்ஜென்ட் கிடையாது, டயர்டா ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தவளை பாருங்க எவ்வளவு ஃபாஸ்டா, அது பாக்குறதுக்கு பாடி எவ்வளவு குண்டா இருக்கும், ஆனா அப்படி தூக்கி தூக்கி ஜம்ப் பண்ணுது பாருங்களேன், அது வெயிட்டா இருந்தா கூட வெயிட்லெஸ்ஸா போகிறதுக்கு உதவியாக இருக்கிறது. நம்ம வெயிட்டை வந்து லெஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாடி நல்லா ஃபிட்டா இருக்கும். தனுஷ்ராம் தவளை, தனுஷ்ராம் தவளை ரொம்ப தூரம் போச்சு, எஸ் சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட், அப்படிதான் ஜம்ப் பண்ணுங்க, கேமரா சரியா பண்ணி வச்சுக்கோங்க, எஸ் எஸ் சூப்பர் பாருங்களேன், ஜம்ப் பண்ணிக்கிட்டே ஜாலியா போயிட்டு இருக்காங்க. மெதுவா இந்துஜா, மெதுவா பண்ணுங்க, கோபிகா கரெக்ட் சொல்லும் செய்யுங்க, கோபிகா கரெக்ட் செஞ்சுட்டே இருங்க. கமலேஷ் என்ன பண்றீங்க, ஜம்ப் பண்ணுங்க சொல்லு குட்டி,
கமலேஷ் ஜம்ப் பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க, பாருங்க உங்க ஹால் லாஸ்ட் வரைக்கும் தெரியுது மிஸ்ஸுக்கு, செய்யுங்க. செய்யலாம். அஷ்மிதா, ஹாஸ்னி, சூப்பர். ஹாஸ்னி கை கீழே வச்சுக்கணும், ஹேண்ட் கீழே வைங்க. எஸ், அப்பதான் நம்மளால பாடியை மெயின்டைன் பண்ண முடியும். சூப்பர். எஸ் ரூபிகா, சூப்பர். ஹரிப்ரியன், ஹரிப்ரியன் சூப்பர். செல்லகுட்டி, ஆ சூப்பர் சூப்பர். தருண்குட்டி சிரிங்களா, வெரி குட் தருண். செய்யுங்க செய்யுங்க. கமலேஷ், கமலேஷ் சூப்பர். கமலேஷ் செஞ்சுட்டே இருங்க அப்படியே. எஸ் 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 சூப்பர் சூப்பர் கமலேஷ், எஸ் கமலேஷ் சூப்பர். செல்லகுட்டி வெரி குட் வெரி குட். கமலேஷ் பாருங்களேன், யூனிஃபார்மோட போட்டு மிஸ்க்கு அடையாளம் காமிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர். அப்படியே ஜம்ப் பண்ணிட்டே இருங்க, ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க. ஹஷ்மிதா ஸ்ரீய பாருங்களேன், சூப்பர் செல்லகுட்டி. எஸ் ரிலாக்ஸ் மிஸ், சொல்ற உங்களுக்கு ஒண்ணும் இல்ல மிஸ், ஜம்ப் பண்ற எங்களுக்கு தான் மிஸ் வலிக்குது, எனக்கே கொஞ்சம் வலிக்குதுதான். ஏன் அப்படின்னா ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க, ஜம்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்ப எனக்கும் இருக்கு, அப்போ உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா அவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுப்பா நமக்கு, சரியா? தவளை பாருங்களேன், இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருக்கும், பெரிய தவளை எல்லாம் பாத்திருக்கீங்களா நீங்க? பெருசா இருக்கும், ஆனா அதே கண்டிஷன்ல ஜம்ப் பண்ணும், அதுக்கு டயர்டே ஆகல பாருங்களேன், ஜாலியா ஜம்ப். அப்ப அதுக்கு கல்லீரல் மண்ணீரல் நம்மளோட பார்ட்ல எப்படி இருக்கும் அதே போலதான் இருக்கும். பியூர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ராகை கட் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா ஹியூமன் பீயிங்கும் அப்படிதான் இருக்கும், ஹார்ட் நமக்கு எப்படி இருக்கும் அதே போல அதுக்கு இருக்கும், லங்ஸ் இருக்கும், அது கல்லீரல் மண்ணீரல் எல்லாமே, அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாமே அப்பயே அந்த ஃப்ராகுக்கு உள்ள கட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும் அதே போல இருக்கும். அப்ப பியூர் சயின்ஸ் எடுத்து படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஃப்ராக லேண்ட் இது ஃபீல்டுல வயல்ல இருக்கிறாங்க பாருங்களேன், அவங்க கிட்ட சொல்லி வாங்கிட்டு சொல்லி பிராக்டிக்கல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணுவாங்க, கட் பண்ணிட்டு அப்படியே ரெண்டா விரிச்சிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு எப்படி உணவுக்குள்ளாய் அப்படியே ஈஸ்டோஃபகஸ் இருக்கு, அடுத்தது ஸ்டமக் இருக்கு, ஹார்ட் இருக்கு, லங்ஸ், அதெல்லாம் குட்டி குட்டியா அப்படியே லைட்ரோஸ் ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா ஒரு தவளையோட உயிர் போச்சு, ஆனா நம்ம கத்துக்கணுமே என்ன பண்றது. அதனால என்ன பண்றாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதெல்லாம் பார்த்துட்டு பிராக்டிக்கலா நம்மளோட ஹியூமன் பீயிங்ல இப்படிதான் இருக்குது, அப்புறம் அந்த டேப்லெட்டை கொடுத்தா அதுக்கு எப்படி ரியாக்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு இப்படி எல்லாம் செக் பண்றாங்க. ஓகே, ராட்டு அடுத்தது பாருங்க, ஃப்ராகுக்கெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நம்ம ஹியூமன் பீயிங்க்கு அடுத்தது போவாங்க. நிறைய நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, டிவில எல்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி டேப்லெட். இப்ப கொரோனாக்கு கூட டேப்லெட் என்ன பண்றாங்க, யாருக்காவது கொடுத்து பார்த்துட்டு தான், அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் நம்ம ஹியூமன் பீயிங்க்கு தர்றாங்க. அப்ப நம்மளும் போலவே இன்னர் பார்த்து அவங்களுக்கும் இருக்கும், செக்கிங் பண்ணிட்டு தான் பாவம் அந்த உயிர்கள் எல்லாம் கொண்டுட்டு தான் நமக்கு அது சரி பண்றாங்க. ஏன்னா நம்ம விலை மதிப்பற்றவர்கள், சரியா? ஒரு தடவை போனா வராது இல்ல, அதனால அது மாதிரிலாம் பண்றாங்க. சூப்பர். அப்ப ஃப்ராக் ரேஸ் பண்றப்ப கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும், ஜாலியா ஜம்ப் பண்ணணும், உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும், சரியா? சூப்பர். இப்ப ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்துருங்க, ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்துருங்க. எஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ரன் பண்றோம், மெதுவா ரன் பண்ணுங்க, சரியா? ஸ்டாச்சு சொல்றப்ப கரெக்டான பொசிஷனுக்கு வந்துடணும். ஓகே, ஹஷ்னி, ஹஷ்விகா வந்துருங்க, பொசிஷனுக்கு வந்துருங்க, ரன்னிங் பொசிஷனுக்கு வந்துருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வாக் பண்ணுவோம், சரியா? மெதுவா வாக் பண்ணுங்க, அப்புறம் ரன் பண்ணலாம். வாக் பண்ணுங்க, ஜாலியா வாக் பண்ணுங்க, ஜாலியா போங்க. மிஸ்க்கு தெரியுது, ஹால் ஃபுல்லா போயிட்டு வாங்க. எஸ் சஞ்சய் ஸ்ரீனிவாஸ், உங்களால முடிஞ்ச அளவுக்கு வெளியிலையும் கூட போயிட்டு வரலாம் மிஸ்க்கு, பரவாயில்ல, தெரியுது. ஓகே சூப்பர். பொங்கதை சூப்பர் செல்லகுட்டி, வெரி குட் பொங்கதை, சூப்பர். அந்த குட்டியா இமேஜ் தெரியற அளவுக்கு பொங்கதை லாஸ்ட் வரைக்கும் போயிருக்காங்க, வெரி குட், சூப்பர் சூப்பர். அப்படிதான் வாக் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க. கிரேசி சூப்பர், கிரேசி போயிட்டாங்களா வெளியில, வாக்கிங் வெளியில போயிட்டீங்களா, செல்லாம் இருக்கீங்களா? ஓகே ஓகே, வாக் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க. எஸ் சூப்பர், வெளியில போயிட்டு வரலாம். ஓகே, தப்பு கிடையாது, ஆனா மிஸ்க்கு தெரியற மாதிரி போங்க, அந்த ஹால் ஃபுல்லா போங்க. ஓகே சூப்பர். தனுஷ்ராம் வெரி குட் செல்லகுட்டி, அப்படிதான் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க, மெதுவா வாக் பண்ணுங்க. திலதனுஷ் வாக் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க, சூப்பர். வாக்கிங் பண்றப்ப கைகள்ல வீசி நடக்கணும், கைகளையும் கால்களையும் நம்ம வீசி நடக்கிறப்போ அவ்வளோ எனர்ஜி வருது. சஷ்வந்த் குட்டி வாக் பண்ணுங்க, வாக்கிங் வாக்கிங் சஷ்வந்த், வாக்கிங் வாக்கிங்னா எப்படி பண்ணுவோம் சஷ்வந்த், வாக் பண்ணுங்க பாப்போம். எஸ் மெதுவா பொறுமையா நீங்க என்ன பண்ணணும், கைகளை வீசி நடங்க பாப்போம், கையை நல்லா வீசி வீசி நடக்கணும். வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருக்காங்க கிரவுண்ட்ல எல்லாம் பாத்தீங்களா, எப்படி நடப்பாங்க, கையெல்லாம் வீசி வீசி நடப்பாங்க. எதனால, எனர்ஜி அவ்வளோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம கிட்ட வருது, சரியா? அதனாலதான் அது மாதிரி செய்யறோம். வாக் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க. ஓகே, ஸ்டாச்சு 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 சூப்பர் கிரேசி, வெரி குட் வெரி குட் வெரி குட்.
பாருங்களேன் தன்ஷா, வெரி குட் செல்லக்குட்டி. எல்லாரும் அப்படியே வாக்கிங்னால அப்படியே ஸ்டாச்சு சிலை போல அமர்ந்துட்டாங்க. ஆனா ரூபிகாவுக்கு நடக்க முடியலையா? ரூபிகா சூப்பர். ரூபிகா ஸ்டாச்சுனா எப்படி இருப்பீங்க? வாக்கிங் போயிட்டு இருக்கீங்க, அப்ப வாக்கிங் போங்க, வாக்கிங் போங்க. ரூபிகா ஸ்டாச்சுனா எப்படி இருப்பீங்க? ஓகே, வெரி குட், சூப்பர். இப்போ அப்படியே மெதுவா வாக் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க, திரும்ப கண்டினியூஸ் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க. சூப்பர். அஸ்வேத், அஸ்வேத் பாலா வாக் பண்ணுங்க, வாக்கிங் பொசிஷனுக்கு போங்க. எஸ் அப்பா, காலை தூக்கி தூக்கி நடக்கிறாங்க, கையை வீசி வீசி நடக்கிறாங்க. சூப்பர், அப்படிதான் அப்படிதான். ஜாலியா போங்க பாப்போம், ஜாலியா அப்படியே கால நல்லா மெதுவா கொண்டு போயிட்டு ஹேண்ட நல்லா விரிச்சு நல்லா ரைஸ் பண்ணிட்டு போங்க. ஓகே, கையை வீசி வீசி நடக்கணும், அப்பதான் நமக்கு எனர்ஜி மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அவ்வளோ கிடைக்குது. அஸ்வேத் நல்லா பண்ணுங்க. ஹாசினி சூப்பர் செல்லக்குட்டி, நல்லா கைகள்லாம் வீசி நடங்க பாப்போம். நல்லா கையை வீசுங்க, வீசி வீசி நடக்கணும். வீசினாக்க இப்படி தூக்கி எரிஞ்சத்ரோ பண்றோம் பாருங்களேன், அது மாதிரி கை முன்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கணும், சிம்பிள் பெண்டுலா மாதிரி. ஓகே சூப்பர், அப்படிதான் அப்படிதான். அடே வாக் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க. ஸ்டாச்சு ஸ்டாச்சு ஸ்டாச்சு, சூப்பர் சூப்பர். ஸ்டாச்சு எப்ப சொல்லுவாங்க கமலேஷ், ஸ்டாச்சு சொன்ன செல்லக்குட்டி எப்படி பண்ணணும், நீங்க என்ன பண்ணீங்களோ அதே பொசிஷன்ல தான் இருக்கணும். எஸ் ஸ்டாச்சு, வெரி குட், வெரி குட். ஓகே ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, ரிலாக்ஸ். ஸ்விம்மிங் பொசிஷனுக்கு வந்துருவோமா? வந்துருங்க பாப்போம், ஸ்விம்மிங் பொசிஷன் வந்துருங்க, ஜாலியா படுத்துக்கங்க. இப்ப தண்ணியில நீந்த போறோம் மீன் குட்டி மாதிரி, சரியா? நம்மளா மீன் குட்டி, குட்டி மீன் நம்மளா. ஓகே சூப்பர், ஜாலியா சந்தோஷமா பண்ணுங்க, படுத்துக்கங்க, குப்புற படுத்துக்கங்க. தண்ணியில நம்ம இப்ப நீச்சல் அடிக்க போறோம், சரியா? ஓகே ரெடி ஸ்டார்ட். நல்லா ஸ்விம் பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க. இப்படி இப்படி ஜாலியா கையெல்லாம் ஆட்டி, காலெல்லாம் ஆட்டி, பாடியெல்லாம் ஆட்டி, இந்த செஸ்ட் அப்படியே நல்லா அப்படியே நசுங்கிற போல தெரிஞ்சாப்ல மான்ஸ்ட்ரி கரெக்ட் தான் சொல்லலாம், செய்யுங்க அப்படிதான். சூப்பர் சூப்பர், அப்படிதான். ஜாலியா பண்ணுங்க, ஜாலியா பண்ணுங்க. எஸ் கைகளை நல்லா ஆட்டுங்க, கையை நல்லா ஆட்டுங்க. சூப்பர் மதேஷ், தருண் குட்டி கையில ஆட்டுங்க, கையில ஆட்டுங்க. பாடிய கீழே வைங்க, பாடிய கீழே வைங்க, பாடி கீழே இருக்கணும். எஸ் இப்படி எஸ் எஸ் தருண் கரெக்ட், சூப்பர் தருண், வெரி குட் வெரி குட். அப்படிதான் பண்ணிட்டே இருங்க, அப்படிதான் பண்ணுங்க, ஜாலியா ஸ்விம் பண்ணுங்க. பாருங்களேன் மீன் குட்டி எல்லாம் தண்ணியில நீச்சல் அடிக்குது. எஸ் அஸ்விகா முன்னாடி வலிக்குதா செல்லக்குட்டி? சரி மெதுவா செய்யுங்க, மெதுவா செய்யுங்க. எஸ் சூப்பர் ரோஷினி, வர்ஷினிய பாருங்க, அப்பா அப்பா, சூப்பர். மீன் பாத்துச்சுன்னா என்ன இது, புது அனிமல் மாதிரி இருக்குதேன்னு நம்மள பாக்கோம் அடுத்தது. ஓகே சூப்பர், ஜாலியா கலர் கலரா பூங்கோதை, சூப்பர். ஹாசினி கையை ஆட்டுங்க, கையை ஆட்டுக்கணும் ஹாசினி. எஸ் அப்படிதான், கை இல்லாம எப்படி தரையில நம்மளால தண்ணியில ஊன முடியாது தானே. எஸ் கை கால்லாம் அப்படியே பறக்கணும். எஸ் பவிஷா செய்யுங்க, பவிஷா மெதுவா செய்யுங்க, அவசரம் இல்ல. உங்களோட ஃபேஸ சரியா காமிங்க மிஸ்க்கு, இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிக்கங்க. எஸ் வளவலன்னு இருக்கிறதுனால அப்படியே என்ன பண்றாங்க, நிஜமாவே ஸ்விம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க பவிஷா. வெரி குட் செல்லக்குட்டி, சூப்பர் சூப்பர். அப்படிதான் அப்படியே ஸ்விம் பண்ணுங்க ஜாலியா. ஓகே ஓகே சூப்பர், ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். பூங்கோதை ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, ஹாசினி ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் சொல்றப்ப அப்படியே குப்புறப்படுத்துக்கங்க, பிரீத்த வாட்ச் பண்ணுங்க, கவனம் முழுவதும் உடல்ல இருக்கணும், சரியா? அப்படியே கண்களை மூடிக்கங்க, கண்களை மூடி பிரீத்த வாட்ச் பண்ணுங்க. கோபிகா படுத்துக்கங்க, கோபிகா குப்புறப்படுத்துக்கங்க பாப்போம். எஸ் அப்படியே பிரீத்த வாட்ச் பண்ணிட்டே இருங்க, பிரீத்த வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஓகே இப்போ அப்படியே மெதுவா லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணிக்கங்க, உங்களோட லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி சிட்டிங் பொசிஷனுக்கு வந்துருங்க பாப்போம். சிட்டிங் பொசிஷனுக்கு வந்துருங்க, சிட்டிங்க்கு வந்துருங்க பவிஷா, சிட்டிங்க்கு வந்துருங்க. சூப்பர், தினந்தோறும் நாம என்ன பண்றோம், நிறைய வார்ம் அப் செஞ்சுட்டே இருக்கோம், டிஃப்ரெண்டா யோகா பாக்குறோம். இன்னைக்கு என்ன தெரியுமா, சூப்பரான ஒரு ஆசனா. ஓகே பச்சி மோத்தாசனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், பச்சிங்கிறது பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே நம்ம சிட்டிங்ல செஞ்சோம், இப்ப ஸ்டாண்டிங்ல செய்ய போறோம். ஓகே பேர்டு மாதிரி இப்ப பறக்க போறோம், பாக்கலாமா? சூப்பர், எப்படி செய்யணும்னு பாருங்களேன். சிட்டிங்க்கு வந்துருங்க, சிட்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டு பாருங்க, ஸ்டாண்டிங்ல நின்னுக்கணும். கைகள் எப்படி விரிச்சிருக்கு, கால் எப்படி விரிச்சு மிஸ் வச்சிருக்கேன் பாருங்க. மூச்சை இழுத்துக்கணும், மூச்சை இழுத்துக்கிட்டு கீழே குனியணும், அடுத்து மூச்சை விட்டுக்கிட்டே மேல போகணும். எப்படி பண்றேன்னு பாக்குறீங்களா? பாருங்க மூச்சை இழுக்கிறேன், டவுன் பேர்டு மாதிரி அப்படியே கீழே பறக்கிறேன் பாருங்களேன், மூச்சை விட்டுருக்கேன். ஓகே இப்ப அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டே அப்படியே பேக் போறேன் பாருங்க. எஸ் அப்புறம் திரும்ப என்ன செய்யணும், அப்படியே எவ்வளவு முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி போங்க.
ரொம்ப பின்னாடி போனீங்கன்னா விழுந்துருவீங்க, ஜாக்கிரதையா செய்யுங்க. ஓகே, அடுத்தது ஃப்ரண்ட்டுக்கு வந்துடணும். அடுத்தது என்ன பண்ணணும், அப்படியே மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னாடி போகணும் முடிஞ்ச அளவுக்கு. அப்படியே பறவை மாதிரி பறக்கிறோம் பாருங்களேன், சூப்பர். அடுத்தது என்ன பண்றோம், திரும்ப முன்னாடி வர்றோம், சரியா? அடுத்தது என்ன பண்றோம், அப்படியே மூச்சு எடுத்துக்கிட்டே பின்னாடி போறோம், அப்படியே பேர்டு மாதிரி. அப்புறம் ஹேண்டை கீழே போட்டு லெக சரியான பொசிஷனுக்கு வந்துடலாம். ஓகே, புரிஞ்சுச்சா எல்லாருக்கும்? புரிஞ்சா எங்க தம்ஸ் அப் பண்ணுங்க. செய்வோமா செய்வோமா? சூப்பர் சூப்பர் செல்லக்குட்டி. ஓகே செய்வோம், எழுந்துச்சுக்கோங்க. துஷா புரியுதா? சொல்லும் புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு வந்துருங்க. ஹேண்ட ஷோல்டர் லெவலுக்கு நீட்டிக்கங்க. ஹேண்ட் அப்படியே தான் வச்சிருக்கணும், ஆனா பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. பேக் சைடு டர்ன் பண்றப்ப புதுசா நம்ம பண்றோம், அதனால கொஞ்சம் மெதுவா பேக் சைடு போங்க. பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஸ்கோல இன்னும் கூட குனியலாம். ஓகே, உங்களுக்கு நான் ரொம்ப குனிஞ்சேனா நீங்க அதை பார்த்துட்டு செய்வீங்க. கேர்ஃபுல் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் மிஸ் லைட்டா பேக் சைடு பென் பண்ணிருக்கேன். நீங்க ஃபர்ஸ்ட் சைடு செய்யறதுனால மெதுவா பென் பண்ணுங்க, அப்புறம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்லா பண்ணலாம். ஓகே, இப்போ ஸ்டாண்டிங்க்கு வந்துருங்க. கைகளை விரிச்சு வச்சுக்கோங்க. கோபிகா, ரம்யா, சூப்பர் ரம்யா குட்டி, நல்லா செய்யறீங்க இப்ப யோகா. சூப்பர் ரம்யா, சூப்பர் செல்லக்குட்டி. ஹரிப்ரியான் எல்லாரும் ஸ்டாண்டிங்க்கு வந்துருங்க. கைகளை விரிச்சு வச்சுக்கோங்க. எம்மாதித்யா வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்கும் சேமா செய்வோம். ஓகே, இப்ப பாருங்க, ப்ரீத், மூச்சை இழுத்துக்கங்க. மூச்சை இழுத்துட்டு மூச்சை விடுங்க, கீழே குனிங்க. எஸ், கை நேரா நீட்டியே இருக்கணும். சூப்பர் தனுஷா, வெரி குட் தனுஷா. பவிஷா சூப்பர், எல்லாரும் அழகா செய்றீங்க. நான் உங்களை சூப்பர் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நேம் தனியா சொல்லிட்டு ஒரு மாதிரியா இருக்கும், சரியா? அதனால எல்லாருமே பாருங்க, நிஜமாவே எல்லாருமே நல்லா செய்றீங்க. பறவை பறக்குற மாதிரியே இருக்கு. சூப்பர் செல்லக்குட்டி, சூப்பர் சூப்பர். கோபிகா நீங்களும் செய்யுங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாருங்க. ஓகே, மூச்சை இழுத்துட்டு பின்னாடி போங்க. மூச்சு அப்படியே இழுங்க இழுங்க, மூச்சு இழுத்துட்டே அப்படியே போங்க. பேக் போங்க, பேக் போங்க, பேக் போங்க. எஸ் மெதுவா, ரொம்ப பேக் போக வேணாம். ஓகே, அப்புறம் மூச்சு விட்டுக்கிட்டே ஃப்ரண்ட் வாங்க. மூச்சு விட்டுக்கிட்டே ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. எஸ் எஸ் சூப்பர் செல்லக்குட்டி, சூப்பர் சூப்பர். இப்போ அப்படியே மூச்சு இழுத்துக்கிட்டே பேக் போங்க. பேக், மூச்சை விட்டுக்கிட்டே முன்னாடி வாங்க. மூச்சை இழுக்கிறதையும் விடுறதையும் கவனமா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த மாதிரி வலிக்காது, சரியா? ஓகே, பின்னாடி டர்ன் பண்ணுங்க. எஸ் டவுன், முன்னாடி வாங்க. எஸ் முன்னாடி வந்துருங்க. எஸ் சூப்பர் செல்லக்குட்டி. மூச்சை இழுத்துக்கிட்டே பின்னாடி போங்க. நார்மலா ப்ரீத் பண்ணுங்க. மூச்சை இழுக்கணும் விடணும், அதை மட்டும் கரெக்டா செய்யுங்க. ஓகே, டவுன் மூச்சை விடுங்க, டவுன் மூச்சை விடுங்க. கை நேரா நீட்டியே இருக்கணும். ஓகே, பேக் சைட் போங்க. டவுன், சஷ்வந்த் கை நீட்டிக்கங்க. எஸ் கமலேஷ், சரியா செய்யுங்க. சொல்லும் தெரியுதா? எஸ் ஷோல்டர்த்தை நேரா ஹேண்டை நீட்டிக்கங்க. எஸ் சூப்பர். ஃப்ரண்ட் முன்னாடி குனிங்க பாப்போம். மூச்சை இழுத்துக்கிட்டே மூச்சை விடுங்க. எஸ் இப்ப அப்படியே மூச்சை இழுத்துட்டே பேக் போங்க. சூப்பர் சூப்பர் கமலேஷ், ஹேண்ட் நேரா இருக்கணும் கமலேஷ், மடக்க கூடாது, சரியாப்பா? எஸ் நேரா வச்சுக்கோங்க, ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. டவுன் சஷ்வந்த், கரெக்டா செய்யுங்க. எஸ் கரெக்ட் தான், டவுன் கமலேஷ் கரெக்ட் செய்யுங்க. மெதுவா செய்யுங்க, மெதுவாக செய்யுங்க. அஸ்மிகா சரியா செய்யுங்க. சொல்லும் டவுன் டவுன். ஏதோ காணா போட்டதை தேடுற மாதிரி பொசிஷன்ல இருக்கு தானே? எஸ் பேர்டு மேலேந்து இப்படி தானே பார்ப்போம், அதனாலதான் நம்ம அப்படி செய்யறோம். ஓகே சூப்பர். வருண் குட்டி சரியா செய்யுங்க. கழுத்த கீழே விடணும் ஹசினி, கழுத்த கீழே அப்படியே விடுங்க லைட்டா. எஸ் கரெக்ட், கை நேரா நீட்டிக்கங்க. எஸ் சூப்பர். ஹேண்ட்ஸ் டவுன், ஹேண்ட்ஸ் டவுன், சூப்பர். இது அர்த்த பச்சி மோத்தாசனா, சரியா? இது செய்யறதுனால நமக்கு என்ன ஆகுது, ஷோல்டர் பெயினே வராது. ஓகே சூப்பர் பேர்டு, எப்படி சந்தோஷமா, எந்த நோயின்றி பாருங்களேன். பேர்டுக்கு ஏதாவது டிசீஸ் வருதா? கிடையாது, அது ஃப்ரீடமா பறக்குது பாருங்களேன், ஸ்கைல ஜாலியா இருக்கு பாருங்களேன். அது போல இருப்பதற்கு நாம் உதவியாக இருக்கிறது இந்த ஆசனா செய்யறப்ப. பிரீத்த மட்டும் நீங்க சரியா என்ன பண்ணிக்கணும், சிட்டிங் பொசிஷனுக்கு வந்துருங்க. பிரீத்த மட்டும் என்ன பண்ணணும், நார்மலா பிரீத்த, மூச்சை இழுக்கணும், கீழே குனியிறப்ப மூச்சை விடணும், அப்புறம் அப் சொல்றப்ப மூச்சை இழுக்கணும், டவுன் சொல்றப்ப விடணும். இதை மட்டும் அப்படியே ரெகுலரா ஃபார்மேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும், ஈஸியா செய்யலாம். ஓகேப்பா, வெரி குட். இது அர்த்த பச்சி மோத்தாசனா. இன்னொரு நாளைக்கு நம்ம டெஸ்ட் மாதிரி ஒவ்வொரு நாள் கேட்டோம் தெரியுமா, பச்சி மோத்தாசனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே,
அது போல இது செய்யறதுக்கு யூஸா இருக்கும் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே, இது ஸ்டாண்டிங்ல செய்யறோம். இன்னொன்னு சிட்டிங்ல செய்யறது பச்சிமோத்தாசனா. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு காலை நீட்டிட்டு ஒரு காலை இப்படி மடக்கி வச்சுப்போம். ஓகே, மேல ரெண்டு ஹேண்டையும் ரைஸ் பண்ணி டவுன் பண்றப்ப நம்மளோட தம்பை டச் பண்ணணும், லெக் தம்பை. எஸ் பவிஷா, கரெக்ட், வெரி குட். மிஸ் சொன்னது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா செஞ்சுட்டாங்க, வெரி குட். இது சிட்டிங்ல செய்யறது, ஸ்டாண்டிங்ல இப்ப நம்ம செஞ்சதுதான். ஓகே, இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகே, வெரி குட் செல்ல குட்டிங்களா, சூப்பர். இப்போ அப்படியே கண்களை மூடிக்கங்க, கண்களை மூடிக்கங்க, பாப்போம். சிட்டிங் பொசிஷனுக்கு வந்துருங்க, சிட்டிங் பொசிஷனுக்கு வந்துட்டு கண்களை மூடிக்கங்க, கைகளை கோத்து வச்சுக்கோங்க, கைகளை கோத்து வச்சுக்கோங்க. இரையாற்றல் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது, அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. சார்ஜ் ஏத்திக்க போறோம் நம்ம பாடியில, சரியா? கண்களை அப்படியே மூடிக்கங்க கமலேஷ், கைகளை கோத்து கண்களை மூடிக்கங்க. சொல்லலாம், சுகாசனத்துல அமர்ந்துக்கங்க கமலேஷ். எஸ் கமலேஷ், சூப்பர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, இறை வணக்கம். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமை கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம், நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவறிவு ஒன்று முதல் அறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என அறிய நினைத்தேனப்போ, கண்ட பலன் என அறிய நினைத்தேனப்போ, கருத்துணத்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வெழுப்பி குறித்தெனை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே, குருவே அன்பே. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம். அம்மா ஃபேஸ் முன்னாடி கொண்டு வந்து வாழ்க வளமுடன், அம்மா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அப்படியே வாழ்த்திக்கங்க. தந்தைக்கு வணக்கம். அப்பா அப்படியே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று அப்படியே வாழ்க வளமுடன் அப்படியே வாழ்த்திக்கங்க. ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் அப்படியே கவனம் முழுவதும் அப்படியே உடலிலே இருக்கட்டும். அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். அப்படியே உங்களோட சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் வாழ்க வளமுடன் அப்படியே வாழ்த்திக்கங்க. ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படியே வாழ்த்து போட்டுக்கங்க. உற்றார் உறவினர் நண்பர்களை வாழ்த்துவோம். பிரின்சிபல் சார், ஏஓ சார், ஹெச்எம்எஸ் டீச்சர்ஸ் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்க வளமுடன் வாழ்த்திக்கங்க. மற்றவர்களை வாழ்த்தும் பொழுது தானாகவே நமக்கு நன்மைகள் வந்தடையும். அதனால் அப்படியே வாழ்க வளமுடன் வாழ்த்திக்கங்க. ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோவில் வாழ்க வளமுடன். மனதின் நல்ல விதைகளை அப்படியே விதைத்து கொண்டே இருப்போம். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர்களை நன்றாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நாட்டையும் மக்களையும் நன்றாக காப்பாற்ற வேண்டும் என்று அப்படியே வாழ்க வளமுடன் வாழ்த்திக்கங்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய
மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. அப்படியே மனது அப்படியே கவனம் முழுவதும் உடலிலே இருக்கட்டும். அப்படியே ஒரு ரோஸ் ஃபிளாரை திங்க் பண்ணுங்க, ரோஸ் ஃபிளார் அப்படியே திங்க் பண்ணுங்க, அதை அப்படியே கலரை பாருங்க, அது அப்படியே விரிஞ்சு அப்படியே ப்ளூமாய் எப்படி இருக்குது, அப்படியே சந்தோஷமா எப்படி சிரிச்சிட்டு இருக்கோ அதே போல நம்மளோட உடல் மனம் அப்படியே சந்தோஷமா இருக்கிறதுக்கு அப்படியே உறுதுணையா இருங்க. அப்படியே இருங்க பார்ப்போம். ரெண்டு ஹேண்டையும் அப்படியே லைட்டா அப்படியே ரப் பண்ணுங்க, ரப் பண்ணிட்டு ஃபேஸ் அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபேஸ்ல கொண்டு வந்துருங்க, ஹேண்டை ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் ரெண்டையும் மேலே தூக்கிக்கோங்க. நல்ல லாங் பிரீத், மூச்சை இழுங்க, விடுங்க. விடுறப்ப அப்படியே உள்ளங்கையை பாருங்க பார்ப்போம், உள்ளங்கைய பாருங்க. அஸ்வேத், உங்க ஃபேஸ உங்க ஹேண்ட்ல தான் பார்க்கணும். ஓகே, சூப்பர். இது போல நாம என்ன பண்ணணும், சின்ன வயசுலயே என்ன பண்ணணும், மெடிடேஷன் பண்ண கத்துக்கணும். அப்பதான் நன்மை எது தீமை எது எண்ணங்களை ஆராய முடியும். அவர் நல்லவர் கெட்டவர், எதை செய்யலாம் செய்யக்கூடாது, ஒழுக்கம் மேம்படும், எண்ணம் சீராகும், இப்படியெல்லாம் இருப்பதற்கு உதவியும் அடுக்கிக்கிட்டே போலாம், பல நன்மைகள் கிடைக்கிறது. ஓகே சூப்பர். இப்ப அப்படியே கண்களை மூடிக்கங்க, த்ரீ கவுண்டிங் ஓபன் பண்ணிக்கலாம். சரியா, சூப்பர். கண்களை முடிக்கங்க, சரியா பிக்சரை ஆட் பண்ணணும். ஓகே வெரி குட். கண்களை முடிக்கங்க, ஒன் டூ த்ரீ. பாருங்க என்னவா இருக்கும் யோசிங்க. ரெண்டு பிக்சரையும் ஆட் பண்ணி கரெக்டான ஒரு வேர்ட் சொல்லுங்க, சூப்பர். டெய்லி நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், சரியா? வெரி குட் தேவரோஷினி, சூப்பர் வர்ஷினி, வெரி குட் தனுஷ்ராம். பாருங்களேன், வெரி குட் வெரி குட். அப்படிதான் டக் 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 நான் வரணும். ஆதித்யா, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப நீங்க சரியா அந்த வேலையை செய்யறீங்க தானே, வெரி குட். எல்லாரும் என்ன மறக்காம செய்யறோம் இத, வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜிஷ்ணுகா வெரி குட். செல்லக்குட்டி தருண், சஸ்வந்த், அஸ்வித் பாலா, டக் டக் டக்னு வருது பாருங்களேன். மாதேஷ் வெரி குட். எல்லாரும் ஆன்சர் அப்படியே சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், சுத்தமா வச்சுக்கணும். சரியா, சுத்தமா இருக்கிறதுக்கு மிஸ் நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன், அதையும் செஞ்சுக்கோங்க. பவிஷா சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் வந்துருச்சு. டூ கவுண்டிங் வச்சுக்குவோம், சரியா? ஹரிப்ரியன்ல இருந்து கோபிகால இருந்து எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட் வெரி குட். ஒன் டூ சூப்பர். எல்லாரும் ஆன்சர் சரியா சொல்லிட்டீங்க, வெரி குட். கிளாப் பண்ணிக்கங்க பாப்போம். உண்மையாவே எல்லாரும் பல்ல அப்படியே ஒயிட்டா இருக்குது, ஜாலியா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க. ஓகே, நாங்க எல்லாருமே உஜாலாக்கு மாறணும் அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கு, டீத்லாம் அப்படியே ஒயிட்டா அழகா இருக்கு, சூப்பரா ப்ரஷ் பண்ணிருக்கீங்க, நல்லா தெரியுது மிஸ்க்கு. ஓகே, கிளாப் பண்ணுங்க, ஜாலியா கிளாப் பண்ணுங்க. கிளாப் பண்றதுனால உடல் மனம் ஆரோக்கியமாக இருக்கிறது, சரியா? ஜாலியா கிளாப் பண்ணுங்க. பாருங்களேன், அங்க பல் இருக்கிறது, சரியா? இங்க என்ன இருக்குது, பேஸ்ட் இருக்குது. அப்ப என்னாச்சு, டூத் பேஸ்ட். ஓகே சூப்பர். நேத்து தான் நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். ஓகே சூப்பர். செல்ல குட்டிங்களா, டூத் பேஸ்ட்ங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. இதை நம்ம என்ன செய்யணும், டெய்லி யூஸ் பண்ணணும். ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம், என்ன பார்க்கலாம், என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. வெரி குட், டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறோம், சரியா? கார்த்திக், கார்த்திக் ராமன் எப்படி இருக்கீங்க, சூப்பர். கண்டுபிடிக்கிறீங்களா, பாக்குறீங்களா? சூப்பர் வெரி குட் செல்லக்குட்டி. சாய்ச்சரன், சாய்ச்சரன் எங்க இருக்கிறீங்க, சாய்ச்சரனே காணவில்லை. சூப்பர் சூப்பர். பாருங்க என்ன டிஃபரன்ட் பாப்போமா, பாருங்க. எஸ் எஸ் சூப்பர் சூப்பர்வா நம்ம டிஃபரன்ட் பாத்துட்டு இருக்கோம். ஆஹா, என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சூப்பவா பாருங்க, என்ன டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க என்ன டிஃபரெண்ட் இருக்கும். ஓகே, நிறைய டிஃபரெண்ட் இருக்குது, சரியா? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்கு. நீங்க அந்த பார்ட்டை மட்டும் நோட் பண்ணா போதும், சரியா? ஃபைவ் டிஃபரெண்ட் இருக்கு சொல்ல கூட்டிங்களா. ஓகே கண்டுபிடிங்க பாப்போம், கண்டுபிடிங்க. எஸ் அந்த பிக்சரையும் இந்த பிக்சரையும் பாருங்க, ஒரு ஆன்சர் தான் வந்திருக்கு, ஃபைவ் ஆன்சர் வரணும் டக்குன்னு, டைம் போயிடுச்சு, சரியா? நிறைய இருக்கே நமக்கு, எல்லாரும் பேசணும் தானே. எஸ் கொண்டு வாங்க, கொண்டு வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. எஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இருக்குது, சரியா? ஃபைவ் டிஃபரன்ஸ், ஃபைவ் டிஃபரன்ஸ் இருக்குது.
கொண்டு வாங்க கொண்டு வாங்க. ஒன் டூ சொல்றீங்க, த்ரீ சொல்றீங்க, எஸ் ஃபோர் வருது ஆன்சர், ஃபைவ் வந்துருச்சு, ஒரு சிலர் ஃபைவ் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர். டாப் டு பாட்டம் பாருங்க, டாப்ல என்ன டிஃபரெண்ட் இருக்கு பாருங்க, டக்குன்னு அதை யோசிச்சு வச்சுக்கோங்க, உடனே டைப் பண்ணாம. அடுத்தது என்ன பாருங்க, என்ன கொஞ்சம் இறங்கி வாங்க, என்ன டிஃபரெண்ட் யோசிச்சுக்கோங்க. அடுத்தது என்ன டிஃபரெண்ட் அப்படியே யோசிச்சுட்டு டக்குன்னு டைப் பண்றப்ப சேமா டைப் பண்ணிருங்க. சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் எல்லா ஆன்சரையும் சொல்றாங்க பாருங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். சூப்பர் சூப்பர். சில குட்டிங்களா டூ கவுண்டிங். சீக்கிரம் நிறைய பேருக்கு டூ ஆன்சர் தான் தெரியுது. ஓகே ஈஸியா தெரியுது. ஓகே கண்டுபிடிங்க 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 சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கவங்களா டவுன் பண்ணிக்கங்க, மிஸ் பேசுறப்ப பேசலாம். சரியாப்பா, இப்போ நம்ம சாட் பண்ணுவோம். ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்கவங்க டவுன் பண்ணிக்கங்க, சாட் பண்ணுங்க. ஓகே ஒன் டூ த்ரீ சூப்பர். பாருங்களேன், கிளாப் பண்ணிக்கங்க, ஜாலியா கிளாப் பண்ணுங்க, ஜாலியா கிளாப் பண்ணுங்க. சொச்சரன் டைம் பத்தலையா மிஸ், நிறைய டிஃபரெண்ட் கொடுத்துருக்கீங்க மிஸ், டைப் பண்ண டைம் இல்ல மிஸ். எஸ் அப்படிதானே, எஸ் பாருங்களேன், எஸ் எஸ்ல இருக்கு பாருங்க, ஒரு டாட் ஒரு இயர்ல இருக்குது. நெக்ஸ்ட் ஐல இருக்குது, ஐஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நோஸ், இயர்ஸ், ஐஸ், நோஸ். அடுத்தது பாருங்க ஹேண்ட், அடுத்தது லெக், அடுத்தது பாருங்க அந்த ஸ்வெட்டர் மாதிரி இருக்கு பாருங்க, அதுல இருக்கு டிஃபரண்ட். ஓகே அப்போ இது போல வரிசையா நீங்க ஃபர்ஸ்டே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டக் டக்குனு அப்படியே டைப் பண்ணிருங்க. ஓகே வெரி குட், ட்ரை பண்ணிருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணலாம். நிறைய டிஃபரெண்ட் கொடுத்தாங்க, என்னன்னு கண்டுபிடிச்சு கொஞ்சம் டைப் பண்ணுங்க. ஓகே வெரி குட் சொல்ல குட்டிங்களா, தேங்க்யூ. சூப்பர் கமலேஷ், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகே வெரி குட். நம்ம டெய்லி இது போல ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கும் யோகா செய்யறதை விட, இன்னும் கொஞ்சம் அதிக எக்ஸசைஸ். ஓகே நெக்ஸ்ட் பாப்போமா. உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு. உயிர் இல்லை ஆனா அவனுக்கு நரம்பு இருக்கிறதா, யார் அது? உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு. ஓகே யார் அது கண்டுபிடிங்க, கண்டுபிடிங்க பாப்போம். என்னாச்சு செல்லக்குட்டி, உங்களுக்கு நிறைய வைப்ரேஷன் வந்துருச்சோ. எஸ், உடம்பு எப்படி இருக்குது? உயிர் இல்ல அவனுக்கு, சரியா? ஆனா உடம்பெல்லாம் நரம்பு, உடம்பு இருக்கு உயிர் கிடையாது, அப்படியே நரம்பா இருக்குது. அது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஓகே தனுஷ்ராம், இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் செல்லக்குட்டி, அங்க கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா நிறைய இருக்குது. எம் ஆதித்யா சூப்பரா சொல்லிட்டாங்க, வெரி குட். நம்ம வந்து தூங்குறதுக்கு முன்னாடி அதுலதான் தூங்குவோம். யோசிங்க யோசிங்க, பெட் வரக்கூடாது. இப்ப எல்லாரும் பெட்லதான் படுத்துக்கிறோம் ஜாலியா. ஓகே ஆனா அதுல படுக்கிறப்போ நமக்கு ரத்த ஓட்டங்கள் சீரா இருக்குது, உடல் குளிர்ச்சி கிடைக்குது. ஹீட்டா இருந்துச்சுனாக்க குளிர்ச்சி கிடைக்குது, அடுத்த கூலா இருந்தாக்க ஹீட் கிடைக்குது. இதெல்லாம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்றதுக்கு அதுதான் நமக்கு உதவியாக இருக்கிறது. சரியா? அப்ப நம்ம என்ன செய்யணும், கரெக்டா யோசிச்சு டைப் பண்ணணும். யோசிங்க, பெட் கிடையாது சொல்லும், சரியா? பில்லோ, அடுத்தது டவல்லாம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்க என்ன பண்ணணும், சஷ்வன் சூப்பர், சஷ்வன் சூப்பர் சூப்பர். நிறைய பேர் இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ் மாதேஷ், எஸ் சூப்பர். இங்கிலீஷ்லயும் சொல்லலாம், தமிழ்லயும் சொல்லலாம், தங்கிலீஷ்லயும் சொல்லலாம். சூப்பர் சூப்பர் வந்துருச்சு பாருங்க ஆன்சர் டக் 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 டக்குன்னு. ஓகே இப்போ நம்ம தூங்க போறோம், பெட் இல்லாம எதுல படுத்து தூங்குவோம் யோசிங்க, வந்துடும் ஆன்சர், வந்துச்சு சூப்பர் வெரி குட். அதுக்கு உயிர் கிடையாது, ஆனா நரம்புகள் பாருங்க அவ்வளோ இருக்கு. அந்த நரம்புகள்ல நம்மளோட நரம்புகளை ஊக்குவிக்கப்படுகிறது, சரியா? இப்போ நம்ம பெட்ல படுக்கிறோம், உருண்டு பிறந்தோம்னா சாஃப்டா தான் இருக்கும், நம்ம நரம்புகளும் அதே போலதான் இருக்கும். ஆனா நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க, இப்ப வேர்டு, அந்த வேர்ட்ல நம்ம படுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, உருண்டு பிறண்டு படுக்கிறப்போ நம்மளோட நரம்புகள்லாம் சூப்பரா வேலை செய்து ரெட்ட ஓட்டங்கள் சீராக இருக்கிறது, நல்ல பாடி எல்லாம் பெயின் இல்லாம சூப்பரா இருக்கு. வெரி குட், கிளாப் பண்ணிக்கலாமா, ஜாலியா கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணாதான் அந்த சான்சஸ் சொல்லுவேன். கமலேஷ், எஸ் கமலேஷ், பி கமலேஷ், கோபிகா கிளாப் பண்ணுங்க, தருண் குட்டி, பவிஷா நீங்க ஸ்டிக்கர் போடாம ஹேண்ட்ல பண்ணணும், எஸ் நம்மளோட உடலுக்கு நல்லது, சரியா? வெரி குட். ஓகே வெரி குட் சூப்பர். ஹேண்ட அப்படியே கிளாப் பண்ணிக்கங்க, வெரி குட் சொல்ல குட்டிங்களா. பாய், ஓகே பாய்க்கு சிறப்பான இடம்
பத்தமட போய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, போய் இருக்கிற தெய்வரோஷினி வர்ஷினி கூட அதுலதான் யோகா செய்யறாங்க. நான் பாக்குறேன் நிறைய பேர் மேட்ல கூட அப்படியே இந்த மேட்டுக்கு பதிலா போய் தான் யூஸ் பண்றாங்க. அது அவ்வளவு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். சரியா, சூப்பர். எஸ்டர்டே நம்ம என்ன ஸ்டோரி பார்த்தோம், ஒரு பாட்டி என்ன பண்றாங்க, காட்டை கடந்து மகளோட வீட்டுக்கு போறாங்க. ஓகே, அப்ப போற வழியில கரடி இருக்குது, ஒரு சிங்கம் இருக்கு, ஒரு நரி கூட வச்சுக்கலாம். ஓகே, மூணு என்ன பண்ணுது, வரிசையா பாக்குது பாட்டிய. பாட்டிய சாப்பிட போறேன்னு கேட்காது. இப்ப நம்ம அனிமலை பார்த்தா நம்ம பயந்து ஓடுவோம். அனிமல் என்ன செய்ய, நம்மளை கடிச்சு சாப்பிட்டுரும். நான் இளைச்சிருக்கேன், குண்டா இருக்கேன் அப்படின்லாம் சொன்னா ஒத்துக்குமா? ஆனா பாருங்களேன், அந்த அனிமல் வந்து அந்த பாட்டி கிட்ட பேசுது, சாப்பிட போறேன் உன்ன அப்படின்னு. அப்படி அப்ப அந்த பாட்டி சொல்றாங்க, இல்ல இல்ல வெயிட் பண்ணு, நான் பொண்ணு வீட்டுக்கு போய் நிறைய நெய் பால் தயிர் எல்லாம் சாப்பிட்டு உடலை ஆரோக்கியமா வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து திரும்பி வருவேன். நீ சாப்பிட்டீன்னா உனக்கு வயிறு ஃபுல் ஆயிடும், இப்ப சாப்பிட்டா யூஸ் இல்ல அப்படின்னு சொல்லி எப்படி தந்திரமா அந்த பாட்டி சொல்லிட்டு அங்க போறாங்க. போயிட்டு வர்றப்ப என்ன ஆன்சர் சொல்லியிருப்பாங்க, ட்ரிக்கா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி சூப்பரா ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஆன்சர் சொல்லுங்க, ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லணும். சரியா சஞ்சய், சஞ்சய் ஸ்ரீனிவாஸ், வாழ்க வளமுடன். மேம் அந்த பாட்டி வரதுக்கு 2 வாரம் ஆயிருக்கும். மேம் ஒரு மாசம், ஒரு மாசத்துக்கு எத்தனை வாரம்? 4 வாரம் மேம். எஸ் 4 வீக்ஸ் முடிஞ்சிருச்சு வர்றாங்க. சொல்லுங்க மேம், 4 வீக்ஸ் வர்றதுக்கு 6 வீக்ஸ் கழிச்சு வந்தாங்க மேம். ஓகே, அப்ப அது என்ன பண்ணிருக்கோம்னா, கரடி முன்னாடி வராங்களா பின்னாடி வராங்களான்னு பாக்குறதுக்கு முன்னாடி போயிருக்கோம் மேம். ஓகே, பசியில அந்த சிங்கம் சாப்பிட்டுணுமா மேம் கரடிய? அப்புறம் அந்த அப்புறம் சிங்கம் பின்னாடி கரடி இருந்த இடத்துக்கு போகும்போது அந்த ஓனை சாப்பிட்டுடுமா மேம்? அனிமல்ஸ் அனிமல்ஸ் சாப்பிட்டுறது. எஸ் அப்ப பாட்டிக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படிதானே சொல்ல வர்றீங்க ஸ்ரீனிவாஸ்? சொல்லுங்க காட்டுக்குள்ளேயே. ஓகே, பாட்டி என்ன பண்ணுவாங்க? ஃப்ரீயா வந்துருவாங்க மேம். எஸ் சூப்பர் சலகுட்டி, தேங்க்யூ, சூப்பர் ஸ்ரீனிவாஸ். நெக்ஸ்ட் சொன்னாங்க அவங்க பொண்ணு கிட்ட சொன்னாங்க மேம், சரிங்க இந்த ஜூல எல்லாம் இருப்பாங்களா இந்த வைல்ட் ஜூல, ஆமா அவங்கள்ட்ட போன் பண்ணாங்க மேம், தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்கள்ட்ட போன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்தது வந்துட்டாங்க மேம். அவங்க 1 மாசம் கழிச்சு வர சொல்லி வந்துட்டாங்க அந்த அங்க வீட்டுக்கிட்டக்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க மேம் பாட்டி. ஓ சூப்பர், ஐடியா பண்ணிருக்காங்களே பாருங்களேன், சூப்பர் மான்ஸ்ரீ, சூப்பர் செல்லக்குட்டி, தேங்க்யூ. நெக்ஸ்ட் பாருங்களேன், அனிமலை சேஃபா கொண்டு போய் ஜூல விட்டுட்டு பாட்டி ஃப்ரீயா போயிட்டாங்களா. நெக்ஸ்ட் அஸ்வித் பாலாம், அஸ்வித் வாழ்க வளமுடன். மேம் அந்த பாட்டி 1 மாசம் கழிச்சு போக மாட்டாங்க மேம், அவங்க பொண்ணு அனுப்பியா பாவாங்க மேம். தலைக்கீல இருக்குப்பா, இப்ப கரெக்டா இருக்கு சொல்லுங்க. அந்த பொண்ணு அந்த அவங்க பொண்ணு அனுப்பியா பாவாங்க மேம். அப்ப போகும்போது எங்க அந்த பாட்டி இருக்காங்கன்னு யோசிக்கும் போது நைட் ஆகாம அந்த பாட்டி போயிட்டாங்களா மேம். பாட்டி பாவோம், தேங்க்யூ அஸ்வித் பாலா. நெக்ஸ்ட் ஹாஸ்னி, ஹாஸ்னி ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுங்க பாப்போம். வாழ்க வளமுடன். பேசுங்க. மகள்கிட்ட சொன்னாங்க மேம், இந்த கரடி வந்து நீ சாப்பிட்டு
வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு வேலையை காட்டுக்கூட வேற பிள்ளைங்களுக்கு சொல்லிச்சா மேம். ஓகே, அப்புறம் வந்து அது இங்கே இருமா நான் உன்ன எடுத்துட்டு வரேன் போனுச்சா மேம். போய் ஓகே. அதுக்கு வந்து அவங்களும் அதே மாதிரி சொல்லிட்டே போனாங்க மேம். ஓகே, தப்பிச்சிட்டாங்களா அப்படிதானே? ஓகே சூப்பர் செல்லக்குட்டி. ஹாசினி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பாட்டிக்கு ஒரு ஐடியா பண்ணாங்களா அவங்க பொண்ணு. பூசணிக்காய் இருக்கு பாருங்களேன், பூசணிக்காய்னா பெருசா இருக்கும்ல, அது உள்ள இருக்கிற சீட் எல்லாம் எடுத்துட்டு கண்ணு பாக்குறதுக்கு கால் கீழே இருக்கிறதுக்கு எல்லாம் ஓட்ட போட்டு அதுக்குள்ள அந்த பாட்டியை இறக்கி ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே நீங்க போங்க, தப்பிச்சுக்கலாம். அது அனிமல் வந்து என்ன பாத்துருக்கோம், வெஜிடபிள் தானே, இது நமக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு காசினி சொல்றாங்க. வெரி குட். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பவிஷா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. குங்குமத்தை எடுத்து பூசிட்டு வேற அனிமல் கடிச்சிருச்சு, கரடிக்கு பயந்துகிட்டு மரத்து மேல ஏறிடுவாங்க, ஆனா கரடி மரம் ஏறும், அது மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கு. அத பவிஷா அதுல ஆட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பாருங்களேன், சிங்கத்துக்கு வந்து அதே போல ஃப்ரெஷ்ஷா ரத்த கரை இருந்துச்சுன்னா பிடிக்காது. அது மாதிரி நம்ம ஒட்டகம் கதை பார்த்தோம் தானே, ஒட்டக சிவிங்கி உதச்சி உதச்சி புண்ணாக்கிருச்சு, அதனால அது சாப்பிடாம போயிடுச்சு அப்படின்ட்டு. அதே போல சிங்கமும் சாப்பிடலையா, பாட்டி எஸ்கேப் ஆயிட்டாங்களா. வெரி குட் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிரேசி. வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க. ஆமா ஆமா, நுழைஞ்சிட்டாங்களா, பாட்டி தப்பிச்சிட்டாங்களா. வெரி குட், தேங்க்யூ கிரேசி, தேங்க்யூ செல்லக்குட்டி. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தேவரோஷினி வர்ஷினி. ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுங்க, ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுங்க பாப்போம். வாழ்க வளமுடன், இன்னைக்கு அழகா இருக்கிறீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம். மேம் அந்த பாட்டு என்ன பண்ணிருப்பாங்களா, என்ன பண்ணுமா, அந்த வந்து டைகர் வச்சு லைன் இருக்குல்ல மேம், அது வந்து என்னடா ரொம்ப நாள் ஆயிடுமா அவங்க வரவே மாட்டாங்களா. அனிமல்ஸ் தான் தெரியாது, ஒன் மந்த்ஸ்னா எவ்வளவு வீக்ஸ், என்னடா இவ்வளவு நாள் ஆச்சு, என்ன ஆளு காணுமே அப்படின்னு பாத்துட்டு அவங்க போன வழியாவே வந்து நின்றுட்டு இருந்தாங்களாம். அப்புறம் என்னடா பண்றது, எப்படியா இருந்தாலும் நம்ம போகும்போது இவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும்னு பாட்டி யோசிச்சாங்களாம். அப்புறம் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்களா, நம்ம போகும் அவங்களுக்குள்ளே சண்டே மூட்டி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அங்க பியர் ஃபர்ஸ்ட் சிங்கம் தானே மேம் இருந்துச்சு, அந்த சிங்கம் பியர் இன்னும் வரல, சிங்கம் தான் ஃபர்ஸ்டே வந்துடுச்சு பியர் இருந்த இடத்துக்கு. என்ன பண்ணாங்கன்னா, ஏ பியர் பியர் உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த சிங்கம் இடத்துல அது என்னத்தையும் ஒரு வேஸ்ட், நீ சாப்பிடுவ ஆனா உனால எதுவுமே பண்ண முடியாது, நீ அதுகிட்ட சண்டை போட்டுதான் அதை சாப்பிடணும்னு சொன்னிச்சு, இல்ல நீ வேஸ்டா அப்படின்னு சொன்னாங்களா. அந்த பாட்டி யாரு அப்படி என்ன பார்த்து அப்படி சொல்லிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்களா, அந்த நேரத்துல சைட்ல இவங்க எஸ்கேப் ஆயிருக்கு. வெரி குட் வெரி குட் செல்லக்குட்டி. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் சிஸ்டர் சொல்றாங்களா, கொடுங்க. எஸ் மேம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம். சொல்லுங்க.
மேம் இந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா, போயிட்டு இருக்கப்ப இந்த சிங்கம் நின்றுட்டு என்னடா அவங்க வரவே இல்லையா ரொம்ப நாளா, அப்புறம் 2 மாசம் அங்கே இருந்துட்டாங்களாம். என்ன பண்ணிச்சா, அந்த ஒரு மரம் இருக்கும்ல மேம், மரம் இலைய மேல சூப்பர் ஐடியா, செடி மாதிரியே செடி மாதிரியே நகர்ந்து போறாங்க அப்படியே மனுஷங்க இல்ல புல்லுதான் அப்படின் சொல்லிட்டு இது போயிடுச்சான். அது என்ன யோசிக்கலையா, அது வந்து எப்படி புல்லு நவுறோம் அப்ப அதை யோசிக்காம முட்டாள் மாதிரி போயிடுச்சு. அவங்களும் எஸ்கே கரடி என்ன பண்ணுச்சான், கரடி வந்து அதுக்கு தெரிஞ்சிருச்சான். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்களாம், அவங்க வந்து நான் இது மாதிரிதான் சொன்னாங்களாம், உனக்கு ஒண்ணு தெரியுமா, காட்டுல வந்து நிறைய வந்து விருந்து வைக்க போறாங்களாம், அதுல சிங்கம் தான் போதான், அது வந்து மான் எல்லாம் நிறைய இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ என்ன எப்படி சொல்றீங்க, எனக்கு இதை விட நிறைய மான் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிடுச்சேன். ஓகே, சூப்பரா என்ன பண்றாங்க, திசை திருப்பி விட்டுட்டாங்களாம். வெரி குட் சலகுட்டே, சூப்பர். பாருங்களேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா வருது பாருங்களேன். வெரி குட், தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுங்க. அஸ்வின், வந்துட்டே போனாங்களா மேம், வேட்டைக்காரங்க பாத்தாங்களா மேம், அப்புறமா நான் இன்னைக்கு ஒரு சிங்கம் என்ன சாப்பிட போது என்ன காப்பாத்துக்கணுங்களா மேம், இந்த வேட்டைக்காரங்க எல்லாம் ஒளிஞ்சுக்கிட்டே போனாங்களா மேம், சிங்கத்துல பாத்துட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன் ஹஸ்விகா, ரொம்ப நாளாச்சு ஹஸ்விகா ஸ்டோரி சொல்லி. சரியா சொல்லுங்க. வெளில போவாதீங்க, கரடி கோவப்பட்டு வந்து அவங்க ஊருக்கே போனுச்சா மேம், பொண்ணு வீட்டுக்கு. அங்க வில்லேஜ் எல்லாரும் போட்டு ஊர்ல சிங்கம் இருந்துச்சு, சிங்கம் இருந்துச்சு, அதுவும் செத்து போயிட்டுச்சா மேம். இன்னும் ஒண்ணு ஒன்னா போய் யாரு இங்க ஆளை காணும், சிங்கத்தை காணும், கரடி காணும்னு போய் போய் எல்லாருமே செத்து. பாட்டி ஒரு ஆள் தப்பிக்கிறதுக்காக எத்தனை பேரை கொள்றாங்க பாருங்க. ஓகே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா வருது. தேங்க்யூ, மூணு பேருமே கொண்டாடுறாங்க. ஓகே தேங்க்யூ, சூப்பர் செல்லக்குட்டி, சூப்பர். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் தருண், தருண் தருண் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அந்த பாட்டி வந்து வரும்போது வேற உருவத்துல வருவாங்க மேம். ஓ எப்படி வருவாங்க, வேற உருவத்துல? ஞானி மாதிரி இப்படி கை. ஓ சரி. அப்படியே வரும்போது அந்த அவங்க கிட்ட கேக்கும்போது, நீங்க என்ன இங்க இருக்குங்க, நான் வந்து உங்ககிட்ட லஞ்ச் வரேன்னு சொன்ன பாட்டி மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு கையில தண்ணி வச்சு தெளிச்சு விட்டாங்க மேம். ஓகே, அதுக்கு பயந்துகிட்டு ரெண்டு ஓடிடுச்சு மேம். ஓகே, அப்புறம் காட்டுல இருக்க எல்லா மிருகத்தையும் கூட்டிட்டு வந்து தலை வணங்குச்சு மேம். இப்படி இப்படி. ஓ ஓ, ஏன்னா அவங்க வந்து காட் கிரேஸ் மாதிரி அந்த பாட்டி கிடைச்சிருக்கு, அதனால அப்படியா தெளிச்சு விட்டு அப்படின்னு
Next. Next. Hashmita Sri. Hashmita, stories சொல்ல போறீங்க ஜெல்லா, வீடியோ ஆன் பண்ணுங்க. வீடியோ ஆன் பண்ணுங்க, பேசுறாங்க பாருங்க. இப்ப புதுசா ஹஷ்மிதா ஸ்ரீ பேசுறாங்க மிஸ் கிட்ட. பேசுங்க பாப்போம். ஹஷ்மிதா வாழ்க வளமுடன். ஹஷ்மிதா வாழ்க வளமுடன். சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. பேசுடா மேம். அந்த பாட்டி வந்து மேம், பாட்டி வந்து ஒரு காட்டு வழியா அவங்க பொண்ணு வீட்டுக்கு போறாங்க மேம். ஆமா, பாட்டி போற வழியில பாட்டி வந்து அவங்க பொண்ணு வீட்டுக்கு காட்ட கடந்து போறாங்க. சிங்கம், அடுத்தது கரடி இருக்குன்னு சொல்றாங்க. 1 month கழிச்சு வர்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சிங்கமும் கரடியும் பொண்ணு வீட்டுக்கு போனும், நான் வந்து சாப்பிட்டு நான் தெம்பா வரேன், நீங்க இப்ப என்ன சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொல்லிருக்காங்க. ஓகே அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாங்க மேம், அந்த பாட்டி எல்லாத்தையும் நடந்தது வந்து அவங்க பொண்ணு வந்து சிங்கத்துக்கு போய் சாப்பிட்டு தெம்பா வந்துட்டே நீங்க என்னை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க மேம். அதுக்கப்புறம் சிங்கம் சொல்லிச்சு, நீ வந்து தைரியமா என்கிட்ட வந்திருக்க, வாக்கு காப்பாத்திட்ட, வெரி குட் ஹஸ்மிதா ஸ்ரீ. பாட்டி உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க மேம். ஓகே, சூப்பர். சொன்ன வாக்க காப்பாத்திட்டீங்க, அதனால நான் உன சாப்பிடல அப்படின்னு சொல்லிருச்சான். வெரி குட், சூப்பர். நெக்ஸ்ட் 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 சூப்பர். இப்படிதான் ஆன்சர் யோசிக்கும், டிஃபரெண்டா. அதனாலதான் மிஸ் உங்களுக்கு யோசிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. டைம் ஆயிட்டு இருக்கு, நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஜஸ்னுகா ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுங்க பாப்போம். வாழ்க வளமுடன். மிஸ் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா, வந்து அந்த கரடியை என்ன பண்ணலாம், அந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணலாம் அந்த பாட்டி யோசிப்பாங்க மேம். எப்படியா இருந்தாலும் திரும்பி போனா நம்மள ஏதாவது கடிக்கதான் சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்ப இப்ப மட்டும் வழி தேட கூடாது, நம்ம இன்னொரு வாட்டி வரும்போதும் அதனால ஏதாவது முடிவு இது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சாங்க மேம். இந்த கரடிக்கு வந்து ஹனி வைப்பாங்க மேம். ஹனிய வந்து நைட் வந்து என்ன தூங்கிட்டு இருக்கும் போது வந்து அதாவது 2 liter ஹனி வைப்பாங்க மேம். நம்ம கொடுத்தா ஜாலியா சாப்பிடுவோம் தானே. வந்துருவாங்க மேம் இந்த கரடி, அதை சாப்பிடுவோம். சாப்பிட்ட உடனே அப்படியே உளுந்துரும் மேம். என்ன ஏன் உளுறோம்னு கேட்டா அப்படியே அப்படியே வந்து இது பாட்டி யோசிப்பாங்களா, நம்ம வந்து இதுல வந்து விஷம் கலந்துட்டோம் அதனால. சிங்கத்தை என்ன பண்ணலாம்னு என்னென்னமோ மீட் வந்து வச்சு பார்த்தாங்க மேம். வெட்டி 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 வெட்டினாலே அதுக்கு பிடிக்கல மேம், இதனாலே அதுக்கு சாப்பிட மாட்டேங்குது மேம். உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி நம்ம வேற ஏதாவது பண்ணி ஆகணும்னு அவங்க வந்து ஒரு உருவம் வந்துச்சு மேம். மிருவா சிங்கத்துக்கு முன்னாடி சிங்கம் என்னன்னு பாட்டி தான் வராங்களான்னு பார்த்துச்சு மேம். உடனே பின்னாடில இருந்து ஒரு குரல் வந்துச்சு, இங்க பாரு நான் வரமாட்டேன், என்னோட பொண்ண வேணா அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி மேம். ஓகே, அங்க வந்து தப்பு அந்த சிங்கம் கடிச்சிச்சு. கடிச்சோடனே வந்து அது வந்து பலூனா மேம், அது டப்புன்னு வெடிச்சிருக்கு மேம். அது வந்து ஆக்சிஜன் வந்து அவங்க வந்து
எலி மருந்து அடிச்சிருப்பாங்க பாட்டி தப்பிச்சுட்டாங்க. ஓகே சூப்பர், தேங்க் செல்லகுட்டி, சூப்பர் சூப்பர், தேங்க்யூ. நெக்ஸ்ட் இந்துஜா, இந்துஜா எல்லாருக்கும் பவிஷா பண்ணாங்க பாருங்களேன், குட்டி பிள்ளையில தேர்ட்லயே. அதே போல இந்துஜா, இந்துஜா சிஸ்டர் எல்லாரும் என்ன பண்றாங்க, திருக்குறள் முடிச்சிட்டாங்க செல்லக்குட்டிங்களா பாருங்களேன். 1330 என்ன பண்ணிட்டாங்களா, அப்படியே டமால் டிமில்னு சொல்லி பிரைஸ் வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன தெரியுமா, நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் திருக்குறள் பினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சார் என்ன பண்ணிருக்காங்க, ஃபீஸ் கிடையாது சரியா, டவுன் ஃபீஸ் கிடையாது, புக் ஃபீஸ் மட்டும்தான். எப்படி நமக்கு ஸ்பெஷலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க பாருங்களேன், அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கணும் தானே. நம்ம ஸ்கூல்ல நிறைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்க, இதே போல திருக்குறள் முடிச்சுட்டு சூப்பரா ஜாலியா இருக்கிறாங்க. இப்ப 10th படிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ தான், ஓகே. அது போல அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க படிச்சதுனால இந்த குட்டி மூளையில இவ்வளோ அதிகாரத்தை அப்படியே மைண்ட்ல கொண்டு போயிட்டு எல்லாருக்கும் முன்னாடி பயம் இல்லாம தெளிவா கரெக்டா சொல்லியிருக்காங்க பாருங்க. சூப்பர், கிளாப் பண்ணிக்குவோம் இந்துஜாவுக்கு. ஓகே பவிஷா, இந்துஜா இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, இதே போல பினிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே தேங்க்யூ, சூப்பர். இந்துஜா சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க, சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்க. அந்த பாட்டி சாப்பிட்டுட்டு வந்தாங்களா மேம், அப்பக்கே அந்த புலி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் மேம். சொல்லுங்க, அவங்க வளர்த்தாங்களா மேம் மாடு, அப்பக்கே அந்த மாடு வந்துச்சா மேம், புலி சொல்லிட்டே இருந்தாங்களா மேம், நீங்க மூணு பேரும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்களே, அதனால ஹரிப்ரியன் வெயிட் பண்ணுங்க பாருங்களேன், டைம் போச்சு. ஹரிப்ரியன், ஹரிப்ரியன் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், சூப்பர் ஆன்சர் சொல்லுங்க. அந்த மாதிரி அங்க இது புலி எல்லாமே அங்கேதான் இருந்துச்சா மேம், அதனால அந்த பொம்மை ஓட விடுற மாதிரி ஒரு சவுண்ட வச்சு அந்த சைடு வச்சுட்டு அவங்கள அந்த சைடு போக வச்சுட்டு நான் இவங்க அப்படியே ஈஸியா என்ன மூங்கில் வச்சுட்டு ஜம்ப் பண்ணிடலாம். வெரி குட் ஹரிப்ரியன், வெரி குட். வருண், வருண் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுங்க பாப்போம். வாழ்க வளமுடன். மேம் அந்த பார்ட்டி வந்து என்ன பிளான் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு ஒரு ஹண்டர் கிட்ட சொல்லி அவனை வந்து ஒரு குழி தோண்டி அந்த லயனை பிடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி அந்த ஹண்டர் உட்கார சொல்லிருப்பாங்க மேம். அப்புறமா இந்த பார்ட்டி வந்து எலும்பு தோலுமா இருக்கிற மாதிரி ரேஷம் போட்டு விடுவாங்க, லயனும் பாட்டி எங்கடான்னு சொல்லிட்டு
மேம். அப்புறம் அந்த வேட்டைக்காரன் வந்து அந்த நிறைய நமக்கு யூஸ்ஃபுல் ஆகுது. ஓகே, டுமாரோ என்ன ஸ்டோரி தெரியுமா? ஓகே சூப்பர் வருண் குட்டி, நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பசுமாடு கவு, அது என்ன பண்ணுது? குட்டி, சின்ன குட்டிய வீட்டிலே விட்டுட்டு மேயறதுக்காக காட்டுக்கு வருது, சரியா? அதுக்கு நிறைய சாப்பாடு தேவைப்படுது. வீ வந்துட்டே இருக்கிறப்போ என்ன ஆகுது? ஒரு குகை வருது. குகை வந்தாவே அங்க சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், அதுக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஒரு 2 days அந்த பக்கத்திலேயே போய் மேஞ்சிட்டு இருக்கு. மெடோஸ்ல அங்கதான் நிறைய இருக்கு. அதனால அப்படியே மேஞ்சிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது? ஒரு நாள் சிங்கம் பாத்துருது. டெய்லி எவ்வளவு தைரியம், ஏன் வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்து ஏன் பக்கத்துல இருக்கிற சாப்பாடை நீ சாப்பிட்டுருக்க? எதனால அந்த குகை பக்கத்துல நிறைய புல் இருக்குது சொல்லுங்க? ஏன்னா சிங்கம் அதை சாப்பிடாது, அதனால நிறைய வளர்ந்துருக்கு. இந்த மாடு யோசிச்சு, இங்க வந்து சிங்கம் இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனாலும் தைரியமா போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிடுது. சாப்பிட்டுருக்கப்போ சிங்கம் என்ன பண்ணும்? அந்த கவ்வை சாப்பிட்டுருக்குமா இல்ல கவு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்குமா சிங்கத்துக்கு அப்படின்னு நீங்க நல்லா யோசிக்கணும். ஓகே, அப்போ அந்த சிங்கம் என்ன செய்யுது? பாஞ்சு வந்து அந்த கவ்வை கேட்ச் பண்ணுது. கேட்ச் பண்றப்ப அந்த கவு என்ன சொல்லுது சிங்கத்துக்கிட்ட அப்படின்னு யோசிங்க. சிங்கம் கவு கிட்ட என்ன சொல்லுது? ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க? சாப்பிட்டுருப்பாங்களா, சாப்பிட்டுருக்க மாட்டாங்களா, இல்ல நம்ம லேர்ன் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்ற மாதிரி சூப்பர் ஆன்சர் யோசிச்சு ஜாலியா வந்து நாளைக்கு அட்டன் பண்ணி சொல்லணும் கிளாஸ்ல. ஓகே சூப்பர், ஸ்டோரி புரிஞ்சுச்சா? என்ன ஸ்டோரின்னு புரிஞ்சுச்சா? ஓகே, கவு அண்ட் லயன் இருக்குது, கேவ் கிட்ட போய் மேஞ்சிட்டு இருக்கிறப்ப என்ன நடக்குதுங்கிறத நீங்க சொல்லணும். ஓகே, வெரி குட். வாழ்க வளமுடன்.